Dear students, good morning. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் மானிட்டரி பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைன் பேங்க்னா என்ன, நபார்டு பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு பேங்க், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் எதது, நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸ் எதது, இதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி அதாவது பணவியல் கொள்கை அப்படின்னா என்ன, அதாவது மானிட்டரி பாலிசி இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி. பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பேரியல் பொருளியலில் மிக முக்கிய, அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி இருக்குது, அதாவது பணவியல் கொள்கை இருக்குது. பணவியல் கொள்கை அப்படின்னா என்னென்னா, இன் மானிட்டரி பாலிசி இஸ் த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி பீங் லெய்ட் டவுன் by the central bank towards the management of money supply and interest rate, அதாவது மணி சப்ளையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் மானிட்டரி பாலிசி. அதாவது மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி சப்ளை அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், மணி சப்ளையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் மேனேஜ் பண்ணக்கூடியது மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ரோ எக்கனாமிக்கோட மெயின் அச்சீவ் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இன்ஃப்ளேஷன், கன்சம்ஷன், க்ரோத் அண்டு லிக்விடிட்டி, அதாவது பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி, நீர்மைத்தன்மை, இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்கோட மெயின் ஃபங்க்ஷனாக, அதாவது மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே எதை எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன், நேஷனல் இன்கம், கன்சம்ஷன், டெவலப்மெண்ட், லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ், இதை பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு காலத்தில், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில், அது அமெரிக்காவில் 1929 to 1930, அதாவது 1929 to 1930 இது வரைக்கும் ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. நம்ம 11th படிச்சிருப்போம், அதாவது பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளாதார பெருமந்தம் எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன்னால் டிப்ரெஷன் வந்துச்சு. நமக்கு தெரியும், ரிசல்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் டிப்ரெஷன், நான் சொல்லியிருக்கேன். அதாவது அளவுக்கு அதிகமான உற்பத்தி வீழ்ச்சியை கொண்டு வந்து விடும். இந்த மாதிரி வீழ்ச்சி சமயத்தை அமெரிக்கா 1930 அமெரிக்காவில் பெருமந்தம் ஏற்பட்ட காலகட்டத்துக்கு இந்த டிப்ரெஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு, அதுக்கான ரீசனை தைரியமாக சொன்னவர் யார், அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தைரியமாக சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்டன் ஃப்ரீட்மேன். இவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னரும் கூட, அதாவது 1976 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு மில்டன் ஃப்ரீட்மேன். இவர் அமெரிக்காவுக்கு இந்த டிப்ரெஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு, ஹீ போல்ட்லி அனௌன்ஸ்டு இன் ஹிஸ் புக் மானிட்டரி ஹிஸ்ட்ரி இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு அப்படிங்கிற புக்கில், இந்த ஃபெட்ரல் ரிசர்வ் சிஸ்டம், அதாவது அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரல் ரிசர்வ் சிஸ்டம். இந்தியாவுக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குதோ, அமெரிக்காவுக்கு ஃபெட்ரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படிங்கிற மைய வங்கி, இதனுடைய பணவியல் கொள்கையில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள் தான் இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் அப்படின்னு அமெரிக்காவுடைய கருத்துக்களை, அமெரிக்காவுடைய வங்கியல் செயல்பாடுகளை குறை சொன்னவர், தைரியமாக குறை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்டன் ஃப்ரீட்மேன், நோபல் பிரைஸ் வின்னரும் கூட. ஸோ இவருடைய புக்கு, அதாவது மானிட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு அப்படிங்கிற புக்கில் மிக தைரியமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மானிட்டரி பாலிசி எக்ஸ்பான்சரி அண்டு கான்ட்ராக்டரி பாலிசி அப்படின்னா என்னது, விரிவாக்க பணக்கொள்கை மற்றும் சுருக்க பணக்கொள்கை அப்படின்னா என்ன, அதாவது எக்ஸ்பான்ஷனரி வெர்சஸ் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. ஃபஸ்ட்டு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, விரிவாக்க பணக்கொள்கை அப்படின்னா என்ன, சீப் மணி பாலிசி, அதாவது மலிவு பணக்கொள்கை அப்படின்னு அர்த்தம். மலிவு பணக்கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது சீப் மணி பாலிசி அப்படின்னா என்னென்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லோவாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மலிவு பணக்கொள்கை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னா, ரொம்ப குறைவாக இருக்கும், அதாவது வட்டி விகிதம் குறுகிய வட்டி விகிதமாக இருக்கும். எக்ஸ்பான்சரி பாலிசி ஈஸ் சீப் மணி பாலிசி வென் அ மானிட்டரி அத்தாரிட்டி யூசஸ் இட்ஸ் டூல்ஸ் டு ஸ்டிமுலேட் த எக்கானமி, அதாவது எக்கானமியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதுக்காக இந்த, அதாவது சீப் மணி பாலிசியை ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா
வங்கிகளில் கடன் வாங்குற அளவு அதிகமாகும். ஏன்னா வட்டி விகிதம் குறையும் பொழுது வங்கியில் கடன் வாங்கும் அளவு அதிகமாகும். அப்போ கடன் வாங்குதுன்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கடன் வாங்கி அவங்க தங்களுடைய தொழிலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுக்கு இந்த மலிவு பண கொள்கை ஒரு காரணமாக இருக்குது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஏன்னா மூலதனத்தை அதிகப்படுத்த தங்களுடைய தொழில் நிறுவனங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு டைப் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, அதாவது எக்ஸ்பான்சரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீப் மணி பாலிசியை ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுவாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் த லோயர் தென் யூஷுவல் ரேட் ஆர் இன்க்ரீஸஸ் த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி, சப்ளை ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னென்னா கடன் வாங்குற அளவு அதிகமாகும், மணி சப்ளை அதிகமாகும். இட் இஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ்டு டு ட்ரை டு காம்பேக்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டு லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் த ஹோப் தட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் கிரெடிட். அதாவது கிரெடிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் அளவு அதிகமாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், மூலதன திரட்சி அதிகமாகும். ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆகிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆகும். அதனால் சீப் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணுறது ஒன் டைப். நெக்ஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனரி மணி பாலிசி அப்படின்னா என்னென்னா டியர் மணி பாலிசி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்படியே இன்வெர்ஸ் லிஸ்டிங் அதாவது எப்படி சீப் மணி பாலிசியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கும், மூலதனம் அதிகமாக கடன் வாங்கி மக்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய விருப்பப்படுவாங்களோ, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், மக்கள் கடன் வாங்கவே ரொம்ப யோசிப்பாங்க. மணி சப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த ரேட் ஆஃப் மணி சப்ளை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணி சப்ளை குறைவாகும் பொழுது விலைகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இன்ஃப்ளேஷன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு மானிட்டரி பாலிசி. நெக்ஸ்ட்டு இந்த மானிட்டரி பாலிசி டூ ஃபேஸஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இருக்குது, ஒன்று இன்ஃப்ளேஷன் இன்னொன்று ரெசஷன். அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பண வீக்கம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரெசஷன் அப்படின்னா மந்த நிலை, அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ஃப்ளேஷன் காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா பாரோயிங் இஸ் ஈஸி, என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் வாங்குதல் எளிதாக இருக்கும், கஸ்டமர்ஸ் பையிங் மோர் நுகர்வோர் அதிகம் நுகர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸை அது அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடன் வாங்குறது ஈஸியாக இருக்கும்பொழுது பிஸ்னஸ் அதிகப்படுத்தலாம். கடன் வாங்குறது எப்போ ஈஸியாக இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகும்பொழுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போ ரெடியூஸ் ஆகும், சீப் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணும்பொழுது. அப்படியே ஒரு செயினாக நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்கள் அதிக அளவு செலவு செய்வார்கள், பீப்புள் ஸ்பெண்ட் மோர் நிறைய செலவு செய்வார்கள், இது இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு ரெசஷன் காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரோயிங் டிஃபிகல்ட், கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கன்சம்ஷன் கன்சூமர்ஸ் பை லெஸ் குறைவாக வாங்கும் அளவு, நுகர்ச்சி அளவு குறைவாக இருக்கும். பிஸ்னஸஸ் போஸ்ட்போனட் எக்ஸ்பென்ஷன், அதாவது வியாபாரத்தை விரிவாக்குவது தள்ளி போடப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ், அதாவது வேலை வாய்ப்பு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், நம்ம கடன் வாங்கி முதலீடுகள் குறைவாக இருக்கும், வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கும், அதனால் வருமானம் குறைவாக இருக்கும், வாங்குகிற அளவை குறைச்சிக்குவோம், வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கும், ப்ரொடக்ஷன் ஈஸ் ரெடியூஸ்டு உற்பத்தி அளவு குறையுங்கிறாங்க. இது எல்லாமே ரெசஷன் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. இப்போ இந்த மானிட்டரி பாலிசியால் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள் வளர்ச்சி குறைந்த நாடுகளில் இம்ப்ரூவ் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. த மானிட்டரி பாலிசி இஸ் டெவலப்டு எக்கானமி இஸ் ஹேஸ் டு சர்வ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் அண்டு மெயின்டைனிங் ப்ராப்பர் ஈக்விலிபிரியம் இன் த எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது எக்கனாமிக் சிஸ்டம்மை சமன்படுத்தக்கூடிய நிலைமையில் இந்த மானிட்டரி பாலிசி இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் த மானிட்டரி பாலிசி ஹேஸ் டு பி மோர் டைனமிக் ஸோ ஆஸ் டு மீட் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்பேண்டிங் எக்கானமி பை கிரியேட்டிங் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் எக்கனாமிக் ப்ராசஸ். அதாவது
ஒரு பொருளாதாரத்தில் பணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. அதனால் இந்த நடுநிலையாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவியல் மாற்றங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கா, நாட்டில் பொருளாதார அமைப்பு எந்த இடையூறியாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த நடுநிலையாளர்களுடைய வேலை. பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நவ் வைடர் ரெகக்னைஸ்டு தட் மானிட்டரி பாலிசி கேன் பி எ பவர்ஃபுல் டூல் ஆஃப் எக்கனாமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது பொருளாதார முன்னேற்ற பாதையில் செல்கிறதுக்கு இந்த எக்கனாமிக் பாலிசிஸும் மானிட்டரி பாலிசியும் ரொம்ப உதவியாக இருக்குது. வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கணும், உள்ளே நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, அதாவது பணத்தின் நடுநிலைத்தன்மை, பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், விகித நிலைத்தன்மை எப்படி இருக்குது, அதாவது பணம் எப்போது உள்ளே வருது, பணம் எப்போ வெளியில் போகுது அப்படிங்கிறதுல பணம் உள்ளே வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம், பணம் விரிவடைதல், பணம் வெளிச்செல்வதை கடன் சுருங்குதல் அப்படிங்கிற முறைகளில் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை, விலையுடைய அளவு எப்படி இருக்குது, விலை அதிகமானால் பொருள் தேக்கமடையும், விலை குறைஞ்சிது அப்படின்னா பொருள் வந்து என்ன ஆகும், அதிக அளவில் சப்ளை ஆகும், இது எல்லாம் இதோடைய பாலிசிஸ். நெக்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது, எக்கனாமிக் க்ரோத்தில் அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்தில் தலா வருமானம் அதிகரிப்பது, அதாவது ஒரு மனிதனுடைய தலா வருமானம் அதிகரிக்கிறது அவங்களுடைய பெர்காப்பட்ட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். தனி மனித விருப்பத்தை நிறைவு செய்யக்கூடிய பொருள் எல்லாமே உற்பத்தி செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒரு பாலிசி. நெக்ஸ்ட் ஈக்விலிப்ரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், செலுத்து சமநிலையை பேணுதல் அப்படின்னா என்னென்னா, அதாவது பணவியல் கொள்கையில் அடுத்த குறிக்கோள் இந்த செலுத்து சமநிலை. உலகப்போருக்கு பிறகு மாணிபத்தில் சமநற்ற நிலை, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதில் சமநற்ற நிலை ஏற்படும் பொழுது அதை சமன் செய்யறதுக்காக சில சாதகமான நடவடிக்கைகளை எடுத்தது இந்த மானிட்டரி பாலிசியோட மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த 6 பாயிண்ட் படிச்சுக்கணும். நீங்கள் புக்கு கையில் வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ உங்கள் கையில் புக்கு இருக்க வேண்டியது நெசசரி, இதுக்கு மேலே நீங்கள் புக்கு இல்லாமல் படிக்க முடியாது. பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிளாஸில் வரும், நீங்கள் புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். சரியா? தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசிக்கு அப்புறம் ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டர், அதாவது வங்கியல் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமீப கால முன்னேற்றங்கள் என்னென்ன, வங்கித்துறையில் என்னென்ன பேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.